அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப குறைவான முதலீட்டில் எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தொழில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பஞ்சதீப எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழில். ஸோ இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தெய்வீகமான தொழில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு, கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கு, வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் இந்த பஞ்சதீப எண்ணெய். பஞ்ச அப்படின்னா அஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பஞ்சதீபம் எண்ணெய் அப்படின்னா ஐந்து வகையான இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அஞ்சு வகையான இன்க்ரீடியன்ஸுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பலன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கு ஐந்து வகையான எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய், இல்ப எண்ணெய், ஸோ நல்லெண்ணெய், பசு நெய், ஸோ இது மாதிரி ஒரு வேப்பெண்ணெய், ஸோ இப்படி ஒரு ஐந்து வகையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு வகையான பலன்களை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தெய்வீகமான தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான எண்ணெய்கள் வாங்கி மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ரெடிமேடாகவே பார்த்தோம்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது கடைகள்லேயே விற்கிது. ஸோ எல்லா பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடை, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடிய கடை, ஏன் மளிகை கடையில் கூட இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பொருளாக இருக்குது. நம்ம மளிகை பொருள் வாங்குகிறோம் இல்லைங்களா, ஸோ வாங்கக்கூடியவங்களே இந்த எண்ணெயையும் அவங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஐந்து வகையான எண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த ஒவ்வொரு வகையான எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணி சேல் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பஞ்சதீப எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ பஞ்சதீப எண்ணெய் வந்து தயார் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ முதலீடு தேவைப்படும், எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம், எப்படி நம்ம சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ இந்தமாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. சரி, இப்போ பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வகையான இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், பசு நெய், விளக்கெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய். ஸோ நம்ம வந்து இதை வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸிங் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒவ்வொரு எண்ணெய் வந்து இத்தனை பர்சன்டேஜ் போட்டால் போதும், இன்னொரு எண்ணெய் வந்து இத்தனை பர்சன்டேஜ் சேர்த்தா போதும் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், ஒரு 35%. அதாவது இப்போது ஒரு லிட்ரு எண்ணெய் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா 35% அப்படிங்கிறது 350 ml. இந்த 350 ml வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 20%, அதாவது 200 ml பசு நெய். நெய் இருக்கு இல்லைங்களா, பசு நெய், ஓரளவுக்கு சுத்தமான நெய். நம்ம நெய் வந்து நேரடியாக தயார் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வாங்கிக்கிறது கொஞ்சம் ஒரு சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும். விளக்கெண்ணெய் அடுத்து நம்ம பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் வந்து 15%, அதாவது 150 ml. அடுத்து இலுப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய் பார்த்தோம்னா 20%, 200 ml. அடுத்து பார்த்தோம்னா வேப்பெண்ணெய் 10%, 10% அப்படின்னா 100 ml. இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 1000 ml ஒரு லிட்டர் வந்துடும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ, மிக்சிங் ரேஷியோ வந்து தேங்காய்னா இல்லைன்னா நல்லெண்ணெய் 35%, பசுநெய் பார்த்தோம்னா 20%, விளக்கெண்ணெய் பார்த்தோம்னா 15%, இலுப்பெண்ணெய் பார்த்தோம்னா 20%, வேப்பெண்ணெய் பார்த்தோம்னா 10%. ஸோ இந்த ரேஷியோவில், நான் சொன்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான வந்து அந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வாங்கியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வாங்குறது இப்போ நம்ம வந்து வாங்குறத பார்த்தோம்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்கு தேவையான இந்த ஐந்து வகையான இன்க்ரீடியன்ஸும் வந்து எங்கே தயார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாங்கக்கூடிய காசு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். மொத்த ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க ஒரு 10 லிட்ரு 15 லிட்ரு இந்த மரச்சக்கு எண்ணெய்லாம் ஆட்டுறாங்களே அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க ஒரு 15 லிட்ரு கொடுங்க, 20 லிட்ரு கொடுங்க, ஒவ்வொன்றதுல இத்தனை லிட்ரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ரொம்ப டயர் பண்ணுற இடத்துல வாங்குறதுனால ரொம்ப கம்மியாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்ரு 20 லிட்ரு இது போல் மொத்தமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஸோ பசுநெய்யும் யார் டைரெக்டாக தயார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும், தூய்மையும் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போது மிஷின், இப்போது அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ இந்த எண்ணெயெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அஞ்சு எண்ணெய் சேர்ந்து இந்த பஞ்சதீப எண்ணெய் உருவாயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டிலில் வந்து அடைக்கணும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு, அஞ்சு வகையான எண்ணெய் வந்து பஞ்சதீப எண்ணெய் உருவாக்கியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்ன தேவைப்படும், என்னென்ன மிஷின்ஸ்லாம் தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். கேப்போட வாட்டர் பாட்டில் வந்து 100 ml, 200 ml, 500 ml, 1 liter வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் வந்து பலவித வேரியேஷனில் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷனில் உள்ளதை நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், 100 ml, 200 ml, 500 ml, இந்த மூணு வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து கேப்போட வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேபிள் ஒன்று ஒட்டணும். அதாவது லேபிளில் வந்து உங்களுடைய பெயர் இருக்குங்களா, உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு நேம் போட்டுக்கிட்டு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு, இதுமாரி உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் வந்து லேபிள் அடிச்சிக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் ப்ளஸ் லேபிள் அடிச்சிங்களா. ஸோ அடுத்து நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு மிஷின் தாங்க இருக்குது. இந்த நான் சொன்ன இல்லைங்களா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு பெரிய அளவு முதலீடு அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த ஒரு மிஷின் மட்டும் வாங்கினா போதும். என்ன மிஷின் அப்படின்னா, நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டீங்க, உள்ளே அடைச்சிட்டிங்க, அடைச்சிட்டு கேப்பு வந்து மூடிட்டீங்க. இப்போ அந்த கேப் வந்து ஓப்பனாமாக இருக்கிறதுக்கு சீல் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த டைட் பண்ணுறது சீல் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் மிஷின் வாங்கினா போதும். அந்த மிஷினோட ரேட்டு வந்து ஸ்டார்டிங்கில் 25 இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டியில் இருக்குது. ஸோ உங்களுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய முதலீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிஷினை வாங்கிக்கலாம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க மேனுவல் மிஷினை வாங்கிக்கிறது எனக்கு கிட்ட பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு ஒரு 30,000 செலவு பண்ணுங்கள். தென் ஆயில்லாம் வாங்குறதுக்கு, அது தனித்தனியாக நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெயெல்லாம் அதையெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ஆகும். 10,000 நீங்கள் முதலீடு போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா வாட்டர் பாட்டில் ப்ளஸ் லேபிள் இது எல்லாமே வாங்குறதுக்கு ஒரு 10,000 முதலீடு போடுற மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு 50,000 இருந்தாலே போதுங்க, இந்த தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் இதுலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டு இந்த தொழிலே மும்முரமாக இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து பெரிய அளவு ப்ரொடக்ஷன் கிடையாது, எல்லாமே எண்ணெய்லாம் நமக்கு ரெடிமேடாக வந்துடுது. அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி உங்கள் பிராண்டு போட்டு பாட்டிலில் அடைச்சி கொடுக்க போகிறீங்க. ஸோ இது மட்டும்தான் விஷயம், கேப்பை சீல் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதனால் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு சைடால் இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற தொழில். இன்னொரு விஷயம், இந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இடம் வேணும், பெரிய கடை வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. வீட்டில் ரூமில் 10x10 இடத்துல நீங்கள் வந்து இந்த மிஷினை வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல மெட்டீரியலையும் அடுக்கி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய இடம் அப்படிங்கிறது தேவைப்படாது. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த பஞ்சதீப எண்ணெயை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, நம்மளுடைய பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுதான் நான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஹவு டு சேல். ஸோ இதுதான், நம்ம எந்த பொருளை வேணாலும் தயார் பண்ணிடலாம், உற்பத்தி பண்ணிடலாம், அதை வந்து நம்ம கொண்டு போய் விற்றால் மட்டுமே நமக்கு வந்து நமக்கான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விற்கிறதுக்கு இப்போ இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலுங்களா. இப்போது இந்த எண்ணெய் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு, கோயிலில் விளக்கு ஏற்றுறதுக்கு, ஸோ இதுக்காக தான் சாமி கும்பிட்றதுக்கு இதுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க மோஸ்ட்லி. அப்போ நம்மளோட டார்கெட்டு யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடை சரிங்களா, அடுத்த பார்த்தோம்னா மளிகை கடை. ஸோ மளிகை கடையிலே பார்த்தோம்னா இப்போ எல்லாமே இந்த பூஜை பொருட்கள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த இடத்த டார்கெட் பண்ணலாம். அடுத்தது வந்து பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடை நிறைய இருக்குது, சூடன் சம்பரணி பற்றிலாம் விற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கடையை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்க, மற்றவங்களை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ரெகுலராகவே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த கடையை பிடிச்சிட்டா போதும். அடுத்தது ஹோல்சேல் கடைலாம் இருக்குல்லங்க, அந்த கடையை பிடிங்க. ஸோ ஹோல்சேல் கடையில் பார்த்தோம்னா மொத்தமாக வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையெல்லாம் பிடிச்சிங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்க இந்தமாரி எங்களோடய ப்ராடக்ட்டு நாங்கள் தயார் பண்ணுறது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ரேட்டையும் பார்ப்பாங்க, அந்த பொருளோட தரத்தையும் பார்ப்பாங்க, ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட
விஷயத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லலாம், இதுமாரி தயார் பண்ணுறோம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம பொருளை வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தாங்க இறங்கி ஃபீல்டில் வேலை செஞ்சாகணும். ஸோ நீங்களே உங்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு கடையாக நீங்கள் வந்து இந்தமாரி நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விசாரிச்சிங்க கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. பொருளோட தரம் ப்ளஸ் வந்து 10 ரூபா கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருள் வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஃபீல்டில் இறங்கி லைனை பிடிச்சி வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக சேல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான தொழில் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம உட்காந்து தயார் பண்ண போகிறதில்ல, மறுபடியும் நான் சொல்கிறது தான் வரதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதை வந்து இந்த எண்ணெய் பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடை இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கேயுமே நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அங்கே கேட்குற பட்சத்தில் அவங்க வந்து வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து விளக்கு போடுறதுக்காக பயன்படுத்துறது தான். இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காகவோ உணவுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் லேபிள் ஒட்டக்கூடிய பட்சத்தில் வந்து டூ நாட் யூஸ் ஃபார் இது குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே கூட எழுதுவீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு லைசன்ஸுமே ட்ரேட்மார்க்கு எதுவுமே, ஸோ லைசன்ஸ் அப்படிங்கிறது எந்த இதுவுமே தேவை கிடையாது. இது வந்து ஒரு சிறு தொழில் தான். ஸோ வந்து சிறு தொழிலுங்கிற பட்சத்தில் எல்லாருமே செய்யலாம், எந்த ஒரு லைசன்ஸுமே கிடையாது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ஒரு எஃபோர்ட்டு போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தேவையும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ இடத்துல வேலை செஞ்சுட்டு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க பட்சத்தில் நீங்கள் இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த தொழில் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நமக்கு தேவையானது ஒரே ஒரு மிஷின், 30,000 ரூபாய்க்கு ஒரு மிஷினு ப்ளஸ் பாட்டில், அது பாட்டிலில் சீலிங் பண்ணுற மிஷின் தான் அந்த மிஷினு, ப்ளஸ் உங்கள் பேர் உள்ள ஒரு லேபிள் வாங்கி ஓட்டினீங்கன்னா நீங்கள் பட்டிக்க சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய பொருள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த பிராண்டையே சொல்லி வாங்குவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை தரமாக கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.